ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிடாம வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். நீங்கள்? நான் சாப்பிட்டுக்கிட்டே குறைச்சி வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். சூப்பர். தம்பி விக்னேஷ்காந்துக்கான டாபிக் தான், சினிமாக்குள்ளே வந்ததே அரசியலில் நுழையத்தான். எப்படி நம்மளே டாபிக் எழுதி கொடுத்துட்டு நம்மளே எப்படி ரியாக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஊடக அண்ணன்கள் அப்புறம் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அக்காக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப பதட்டமாக இருக்குது. நிறையா ஸ்டேஜில் நம்ம மைக்கை பிடிச்சி பேசியிருக்கோம், வேற படம் தானே அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் ரொம்ப பதட்டமாக இருக்கு பிரதர் காலையிலேருந்து. ஸோ அந்த பதட்டத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு 55 இல்லை, இன்னைக்கு ஒரு 72 பேரோட கனவு, அதை வந்து சிவகார்த்திகேயன் அண்ணன் மூலமாக நிறைவேறுது அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். கலையரசு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, ஸோ சினிமாவுக்கு வந்ததே அரசியலுக்கு போகிறதுக்கு தான். பிளாக் ஷீப் அரசியலுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அரசியலுக்கு வராமல் அரசியல் பேச முடியாது. நாங்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது எலெக்ஷனில் நிற்கிறதோ இயக்கம் ஆரம்பிக்கிறதோ கட்சி ஆரம்பிக்கிறதோன்னு நினைக்கல. அரசியலை பேசுறதும் விமர்சிக்கிறதும் அதை விமர்சித்தவங்களே பார்த்தா கூட பார்த்து சிரிக்கிறதும் இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. இதில் தான் ஸ்மைல் செட்டைன்னு ஒன்று வளர்ந்துச்சு, வளர்த்து விட்டீங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் உருவானுச்சு, பிளாக் ஷீப்லேயும் தொடர்ந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தனை இப்படி வளர்த்து விட்டது இல்லாமல் இன்னைக்கு ஒரு 55 பேரை இப்படி வளர்த்து விடுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24 நேரம் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சினிமாவுக்கு வந்ததே அரசியலுக்கு போகிறதுனா ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமான அரசியல் பேச போகிறோம். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடராஜாவில் சமூக அரசியல் பேசுகிறோம். பிளாக் ஷீப் டீமினுடைய அடுத்த ஒரு படத்தில் காலேஜில் நடக்கக்கூடிய அரசியல் பேசுகிறோம். அடுத்த ஒரு படத்தில் யதார்த்தமாக ஒரு கடவுள் ரீதியிலான ஒரு அரசியல் பேசுகிறோம். இப்படி அடுத்தடுத்த அரசியல் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதை பற்றி பேச அந்த மெசேஜோட வந்தது ஞாபகம் இருக்கா? எந்த மெசேஜ்? வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ்னே, சூப்பர் மெசேஜ். இதை இப்போ ஞாபகப்படுத்தியே அவனு இல்லைங்க. அரசியல் பேசுவோம், ஏன்னா நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, அடி வாங்காத கட்சியும் கிடையாது. ஸோ இப்போ வரலையும், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நம்பர்லாம் ஷேர் பண்ணி ஃபோன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாராட்டிடுறாங்க. புதன் அந்த படத்தில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆமாம், என்ன பேசுனா அப்படிதான் வராங்க. அதனால பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிட முடியுது ஈஸியாக. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் நிறைய மேடைகளில் நம்ம ஜாலியாக கலாச்சி நிறையா பேசியிருக்கோம். இங்கே சின்சியராக ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மேடைக்காக அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம், அவ்வளோ வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நிராகரிப்பு, புறக்கணிப்பு, புறந்தள்ளல் எல்லாத்தையும் தாண்டி தான், இது எல்லாரும் சொல்கிறது தான், பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து சுயேட்சை எம்எல்ஏவாக இங்கே எல்லோரும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாரும் தான் காரணம். யாராவது பேசுறப்ப இங்க 55 பேர் இருக்காங்க, இல்லை நம்ம வளர்த்து விடுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 12 பேர் 2 வருஷம் அந்த சேனல்ல என்னைய மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஆர்ஜே விக்னேஷ் தான் தெரியும் ஸ்மைல் சேட்டைன்னா. அப்படி தெரிஞ்சும் கூட ஒருத்தன் பேர் தான் வருது, ஒருத்தன் தான் ஃபேமஸ் ஆகிறான், ஒருத்தனுக்கு தான் பேமெண்ட் கிடைக்குது, ஒருத்தனுக்கு தான் ஈவெண்ட் கிடைக்குது, ஒருத்தனுக்கு தான் படம் கிடைக்குது. இப்படி எதுவுமே யோசிக்காம 22 பேர் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வேலை செஞ்சாங்க 2 வருஷம். ஸோ எல்லாரும் சேர்ந்து என்னைய வளர்த்து விட்டுருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் வளர்க்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஒருத்தர் இருக்கான், அவனை நாங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். 5 பேராக இருந்து நாங்கள் டீம் ஆரம்பித்தோம். அப்போது 5-6 பேராக இருந்து டீம் ஆரம்பித்தோம். அப்போது எங்கள் கூட இருந்த சிவசுப்ரமணியம், சிவசுப்ரமணியம், பிரகாஷ், பிரபா, அலெக்ஸ், வினோத், கவின், நான், அரவிந்த் அண்ணன், இதுதான் எங்களுடைய முதல் டீம். ஸோ அந்த டீம்லேருந்து ஆரம்பித்தது தான் இது. அப்போ இருந்த சிவசுப்ரமணியம் அப்புறம் என் கூட ஒரு 3-4 ஈவெண்ட், ஒரு 20-25 நாள் பழக்கம் தான் எனக்கும் அவனுக்கும். 3 ஈவெண்ட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல், பயங்கர கிரியேட்டிவான ஆள், செம்ம ஸ்மார்ட்டு. அவன்கிட்ட நான் 2 முறை அந்த 20 நாளில் சொன்ன விஷயம், சிவகார்த்திகேயன் அண்ணன் மாதிரி ஒருவடா நீ, டிவிக்கு போனனா, விஜய் ஆனனா, சினிமாவுக்கு போனனா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு தொடர்வண்டி விபத்தில், அதுவும் எங்கள் கண்ணு முன்னாடியே அவனை நாங்கள் பறிகொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போகிறப்ப. அப்போது துவண்டுட்டோம். அதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்களை திறந்து வந்திருந்தாலும் இது ரொம்ப பெருசு, இது ஒரு குற்ற உணர்ச்சி. ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஊர்லேருந்து இங்கே திருச்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு 20-25 நாள் பழக்கத்தில் ஒருத்தனை இழந்துட்டோம், அதுக்கு நம்ம காரணமோன்ற குற்ற உணர்ச்சி. ஒரு 6 மாதம் எந்த வேலையுமே செய்யலை. அரவிந்தண்ணன் வந்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு சிவசுப்ரமணியத்தை இழந்துட்டோம்டா தம்பி, இப்போ என்ன பண்ண போகிற, இப்படியே உட்காந்தே இருக்க போறியா? இன்னும் 6 பேர் இருக்கு, 5 பேர் இருக்காங்கல்ல இந்த டீமில், இதோட சேர்த்து நிறைய சிவசுப்ரமணியத்தை உருவாக்குவோம்டா தம்பி, அதுக்கான வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொன்னார். அது அன்னையிலேருந்து உருவாக்க ஆரம்பித்து தானாகவே உருவாகுது. இங்கே சேர்ற எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் தான் சேருவாங்க. சாப்பாடு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, தண்ணி இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, காசு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. வேலை செய்ய சொன்னால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காமையே செய்வாங்க. அதுதான்
அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உணர்வோட தான் இந்த டீம் பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை பிளாக்ஸ்க்கு மூலமா தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருந்தால், நடந்த நல்லதுகள் இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பேரோ புகழோ கொஞ்சமா பணமோ எல்லாமே சிவா எங்களுக்கு கொடுத்தது தான். சிவகார்த்திகேயன் அண்ணன் இதை ப்ரொடியூஸ் பண்றதை கூட நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ எல்லாமே நல்லது நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த ஒருத்தனா சிவசுப்ரமணியம் தான் இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் ஏன்னா இந்த மேடையில் எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், ஒருத்தர் மட்டும் இல்லைன்றப்ப வேற மேடை இதை விட பெரிய மேடை எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கேயே சொல்லிடுறேன், இதெல்லாம் சக்ஸஸ்க்கு அப்புறம் கூட பேசலாம், பட் கண்டிப்பாக இது சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் சந்தோஷமாக மட்டும் பேசுவோம். இப்போது பேசுனதுக்கு எமோஷ்னலாக பேசுனதுக்கு மன்னிப்பு சொல்லிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் ஒரு மூடில் இருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ பிளாக் ஷீப் டீம் படம் பண்றோம், இன்டர்நெட் பசங்க படம் பண்றோம் அப்படின்னோட ஒரு இன்டர்நெட் படமா இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் மட்டும் பாக்குறது இல்ல, எங்க இருந்து தமிழகத்தினுடைய எந்த மூலையில இருந்து நாங்க யாருனே தெரியாம ஒருத்தர் இந்த படத்தை பார்த்தா கூட சந்தோஷமா சிரிச்சு ரசிச்சு படத்தினுடைய கடைசி 30 அல்லது 40 நிமிடங்கள் இருக ஒரு மெசேஜா அவங்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்மளையே கேள்வி கேட்டுட்டு வெளியில போற மாதிரி ஒரு கிரிப்பிங்கான பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த புது எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது. ஸோ இது இதுவரையிலும் நாம் பார்த்த அத்தனை தமிழ் சினிமாக்களை போல ஒரு பக்கா பேக்டு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் June 14 நெஞ்சமுண்டு நெருமெண்டு ஓடராஜா வருது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இருக்கிற எல்லாரையும் தனித்தனியாக சொல்லணும் எனக்கு ஆசை தான், டைம் இல்லைனே. ஸோ நன்றி எல்லோருக்கும், நன்றி எல்லோருக்கும் நன்றி. சேர்ந்து இன்னும் நிறைய தூரம் பயணிப்போம். ஷபீர் ப்ரோ தேங்க்ஸ் அலாட் ப்ரோ, கேட்டளவுக்கு இறங்கி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நேரத்தில் விக்னேஷ்காந்தோடைய அப்பா ரத்தினம் சார் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, சிவசுப்ரமணியம் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரத்தில் 8 நாள் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா ஆர்ஜே விக்னேஷ்காந்த், எல்லா ஹீரோ கூடயும் ஃப்ரெண்டாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கூடிய சீக்கிரம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் கூடயும் நீங்க ஃப்ரெண்டாக இருந்து ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு. ஸோ இதுக்கு நீங்க சிரிச்சு வழிமுறை ஒரு கவுண்டர் போட்டு காயப்படுத்தி சரி, ஓகே தேங்க்யூ.